ஹாய் நாடி வியூவர்ஸ், நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறது தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மலையாள திரைப்படங்களை பற்றி தான். இந்த மலையாள திரைப்படங்கள் எப்போவுமே ஏனைய எல்லா திரையுலகங்களையும் விட மிகவும் வித்தியாசமான கதை களங்களையும் கதை அம்சங்களையும் கதாபாத்திரங்களையும் கொண்ட திரைப்படங்களாக தான் வெளிவருது. அதனாலேயே இந்த மலையாள திரைப்படங்களுக்கு ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்குது எப்போவுமே. இந்த யூனிக் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி தான் எல்லா மலையாள திரைப்படங்களுமே திரையுலகத்துக்கு வருது. அந்த அடிப்படையில் மலையாள திரைப்படங்களை தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க தொடங்கினது எப்போ, எப்படியான படங்களை பார்க்குறாங்க, அவங்க மிச்சம் விரும்புகிற திரைப்படங்களோட விமர்சனங்கள் பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் பிரேமம். பிரேமம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. சொல்லப்போனால் தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் பிரேமம் படத்துக்கு பிறகுதான் மலையாள திரையுலகத்தில் நிறைய திரைப்படங்கள் பார்க்க தொடங்கினாங்க. அல்ஃபோன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் சாய் பல்லவி, நிவின் பாலி, அனுபமா, மற்றது மடோனா, செபஸ்டியன் இவங்கெல்லாம் நடித்த ஒரு அக்மார்க் மலையாள திரைப்படம் தான் இது. மிச்சம் இந்த படம் வந்து யதார்த்தமான கதாபாத்திரங்களோடையும் கதை அம்சங்களோடையும் தான் இருக்கும். பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காதல், திருமணம், அவங்களுடைய தொழில் வாழ்க்கை, காலேஜ் லைஃப், இப்படி தான் அந்த படம் வந்து எப்போவுமே ஓடிக்கொண்டிருக்கும். முக்கியமாக இதில் வந்து இதில் வர ஹீரோயின்ஸ் தான் இந்த கதையினுடைய இந்த திரைப்படத்தினுடைய பலம்னு சொல்லலாம். மூஞ்செல்லாம் பிம்பிள்ஸ் நிறைஞ்ச நல்ல க்யூட்டான ஸ்மைல் பண்ணுற சாய் பல்லவி, தலைமுடிய நல்ல ஒரு என்ன சொல்கிற கேர்லி ஹேர் உள்ள அனுபமா, மற்ற அந்த ரெட் வெல்வெட் கேக்கை சாப்பிட்டு கொண்டே நிவின் கூட பேசி கொண்டு இருக்கிற மடோனான்னு சொல்லி எல்லாமே இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமே க்யூட்டாக இருக்கும். இந்த படத்துக்கு பிறகுதான் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் மலையாள திரைப்படங்களை பார்க்க தொடங்கினாங்க. நீங்கள் இன்னமும் பிரேமம் பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் த கிரேட் இந்தியன் கிச்சன். இந்த திரைப்படத்தில் நிமிஷா சஜயன் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி. இந்த திரைப்படத்தில் பொதுவாக ஒரு திருமணமான பெண் வந்து தன்னுடைய திருமணமான அந்த வீட்டுக்கு போகிற அந்த புகுந்த வீட்டில் இந்தந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவிக்கிறார். அந்த கொடுமைகள் எவ்வளவு எங்களுடைய சமூகத்தில் சாதாரணமாக போயிருக்குது. பொதுவாக கிளீனிங்காக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், எல்லா வேலையுமே ஒரு பெண் வந்து இழுத்து போட்டு செய்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாகிட்டு ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்கிறது, இந்த விஷயம் வந்து எங்களுடைய சமூகத்தில் சாதாரணமாக போன ஒரு விஷயமாக மாறினதை இந்த படத்தில் வந்து நொடிக்கி நொடி நல்ல எல்லாரையும் எல்லா ஆண்களையும் யோசிக்க வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி பெண்களை நடத்துகிற ஆண்களை கொஞ்சம் கன்னத்தில் அரைகிற மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் இருந்தது. இதில் நிமிஷா சஜயன் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதோட இதில் வர எல்லா கதாபாத்திரங்களுமே யதார்த்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் வந்து தமிழ்லேயும் ரீமேக் பண்ணப்படுது. இதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிறாங்க. நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் ஓம் சாந்தி ஓஷனா. இந்த திரைப்படத்தில் நிவின் பாலி மற்றும் நஸ்ரியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நஸ்ரியா ரொம்பவே க்யூட்டாக நடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து என்னென்னு சொன்னால் எல்லாரோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எல்லாம் நஸ்ரியாவோட ஃபோட்டோவாக மாறுறதுக்கு இந்த படம் ஒரு முக்கிய காரணம். இந்த திரைப்படத்தில் அவங்களுடைய குறும்புத்தனமான ஆக்டிங், அந்த ஸ்கூல் கேர்ளாக போகிறது, அந்த காலேஜ் கேர்ளாக போகிறது, அதுதான் இந்த படத்தினுடைய பலம். இதில் வந்து ஒரு நிவின் பாலி ஒரு விவசாயியாக நடிச்சிருப்பார். அவங்கள மேலே நஸ்ரியாவுக்கு ஒரு காதல் வயப்படுவாங்க. அது எப்படி அவங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் அந்த தன்னுடைய காதலை எப்படி வெளிப்படுத்தி சேர்றாங்க அப்படின்றது தான் திரைப்படம். நிறையவே ஜோக்ஸ் இருக்கும். இடையில் தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். இந்த படம் எல்லாருக்குமே ஃபேவரட் மூவி. மலையாள மூவிஸில் ஸ்கூல்ஸ் ஆக்களுக்கும் சரி, காலேஜ் ஆக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ரிலேட் பண்ணக்கூடிய கதை அம்சமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற திரைப்படம் ஹிருதயம். இந்த படத்தில் பிரணவ் மோகன், அதாவது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மோகன்லாலுடைய மகன் நடிச்சிருப்பார். ஹீரோயின்ஸாக வந்து தர்ஷனா மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருப்பாங்க. பொதுவாக ஒரு காலேஜ் லைஃப்பில் இருக்கிற ஸ்டோரி, காலேஜுக்கு பிறகு எல்லாரோட லைஃப் டைமில் ஒரு ஸ்டோரி, இதுதான் இந்த படத்தில் வந்து கதையாக இருக்கும். கண்டிப்பாக யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ் போனவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே ரிலேட் ஆகும். அங்கே நடக்கிற ரேகிங்காக இருக்கலாம், பொதுவாக அந்த வயசில் வர ஒரு காதல் அம்சமாக இருக்கலாம், நிறையவே 80s kids ரிலேட் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம். இதுலேயும் கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் அந்த தர்ஷனாவுடைய கேர்லிஹையா அண்ட் அந்த கல்யாணி பிரியதர்ஷனுடைய அந்த க்யூட்டான ஸ்மைல், இது இந்த படத்துலேயும் அந்த எல்லா மலையாள மூவிக்கும் உள்ள அந்த சென்ஸ் வந்து இந்த திரைப்படத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தில் ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதில் அந்த காலேஜில் யூனிவர்சிட்டிஸில் நடக்கிற ரெகிங் எல்லாம் வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஐ மீன் அது யதார்த்தம், அப்படி போனால் அது அப்படித்தான், ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும்தான் இந்த படத்தில் உள்ள மைனஸாக எனக்கு தோணுச்சு. நீங்கள் இந்த படம் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் சூஃபியும் சுஜாதையும். இந்த திரைப்படத்தில் அதித்தி ராவோ, ஜெயசூர்யா மற்றும் டேவ் மோகன் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ரொம்பவே வித்தியாசமான கதை அம்சம் உள்ள ஒரு திரைப்படம். பொதுவாக இந்த திரைப்படத்தில் உள்ள ஹீரோயின் அதித்தி வந்து ஒரு டான்ஸர்.
அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலியை சார்ந்தவங்க. அவங்களுக்கு பிறவிலேயே வந்து வாய் பேச காது கேட்க மாட்டுச்சு, அதனால அவங்க யாரோட யார் கூடயும் பேச மாட்டாங்க. இதில் ஹீரோ வந்து ஹீரோ டேவ் மோகன் வந்து ஒரு இஸ்லாமிய அறிஞர். அவர் வந்து அதித்ய ராவோட ஊருக்கு வரும்போது தன்னுடைய உஸ்தாதை பார்க்க வரும்போது அந்த டைமில் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் வயப்படுது. அவங்க எதிர்காலத்தில் சேர்றாங்களா இல்லையா அப்படின்றதான் திரைப்படம். இதில் உண்மையாக இதில் உள்ள சாங்ஸ் வந்து அவ்வளோ மனதை மயக்கும் பாடல்களாக இருக்கும். அதே அந்த அதித்ய ராவோ தனக்கு 22 வயசுன்றத அவங்களுடைய ஆக்ஷன்ஸில் சொல்கிறது, இதெல்லாம் வந்து டிக்டாக்ல நிறையவே ஃபேமஸான ரீல்ஸாக இருந்தது. அண்டு இந்த படம் ரொம்பவுமே வித்தியாசமானது. அதே நேரம் பீஸ் அண்ட் ரீகன்சிலேஷன் ஏற்படுத்துகிற மாதிரி, கேரளாவில் இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கிறதுனால ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் இருந்தது. நிறைய விருதுகள் வின் பண்ணிச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கொரோனா காரணத்தினால. கண்டிப்பாக நீங்கள் இந்த திரைப்படம் இன்னமும் பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் திருஷ்யம். இந்த படத்தில் மோகன்லால், மீனா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க எல்லா ஃபேமிலிஸுக்கும், அதாவது எங்களுடைய பேரண்ட்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரியான கதையம்சம் தான் இந்த திரைப்படத்தில் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ப்ளஸ் என்னென்னு சொன்னால், இந்த படம் முழுக்க முழுக்க த்ரில்லிங். நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் பிச்சு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் இருக்கும். இந்த திரைப்படம் தமிழ்லேயும் பாப்பநாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஹிந்திலே கூட திருஷ்யம் அப்படின்னு சொல்லின்ற பேர்லேயே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிச்சு. இன்னும் நிறைய மொழிகளில் இந்த திரைப்படம் வந்து ரீமேக் பண்ணப்பட்டது. கண்டிப்பாக இந்த திரைப்படமும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்தினுடைய இரண்டாவது பாகமும் இப்போ வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் போய் பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற திரைப்படம் என்னு நின்டே மொய்தேன். இந்த திரைப்படத்தில் பார்வதி மற்றும் பிரித்திப்ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரைப்படங்கள் ஒரு முஸ்லீம் நபர் அதே மாதிரி ஒரு ஹிந்து நபருக்கு இடையில் ஏற்படுற காதல் அம்சங்களை தான் இந்த திரைப்படம் வந்து கதையாக இருக்கும். அதில் பார்வதி அவங்கள வந்து நடிப்பு அரக்கி அப்படின்றே சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்தில் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க காதலை சொல்கிற மாதிரி, ஒரு ஹிந்து கேர்ள் ஒரு முஸ்லீம் பையனை காதலிக்கும் போது என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரும்ன்றத அவ்வளோ யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் மூத்தோன். இந்த திரைப்படத்தில் நிவின் போலி மற்றும் ரொஷான் மதீப் நடிச்சிருப்பாங்க. மூத்தோன் அப்படின்றதுக்கு மலையாளத்தில் பொருள் பெரிய அண்ணா அப்படின்றது. ஏன் இதுக்கு மூத்தோன் அப்படின்னு சொல்லி பேருந்து கேட்டிங்கன்னு சொன்னால், இதில் வந்து நிவின் போலியோட தங்கச்சி வந்து அவங்கள தன்னுடைய குடும்ப பிரச்சனையினால் மும்பைக்கு போகிற நிவின் போலியை தேடி அவங்க போகிறாங்க. எப்படி போகிறாங்க, எதன் மூலமாக நிவின் போலி இதுதான் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்கிறாங்க. இந்த மாதிரி அம்சங்கள் இதில் கதை அம்சமாக இருக்கும். இதில் ஃப்ளாஷ்பேக்கில் ரொஷான் மதீப் மற்றும் நிவின் போலிக்கு இடையிலான ஓரின காதல் உறவு பற்றி காட்டப்பட்டிருக்கும். அது கூட ரொம்பவே அழகாக இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும். ஒரு எம்பத்தி ஏற்படுத்துகிற மாதிரி, இவங்களோட காதல் வந்து சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாமல் அன்சக்சஸ்ஃபுல்லாக மாறுற நேரம் அது எவ்வளோ வருத்தத்தை அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் ஏற்படுத்துது அப்படின்றத அழகான முறையில் காட்டப்பட்டிருக்கும். இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த திரைப்படங்கள் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணினேன் எனக்கு பிடிச்ச மூவிஸ் தான். இந்த திரைப்படங்களில் நீங்கள் பார்க்காத மூவி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா செய்திகளுக்காக நாடியோட எப்போவுமே இணைஞ்சிருங்க. நாடியினுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.